கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் யாவரையும் இந்த கமண்டொழியின் மூலமாக சந்திப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆறாம் மாதத்தின் 7ஆம் தேதியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த காணொலியின் மூலமாக கூடியிருப்பது கர்த்தர் நிச்சயமாகவே தந்த ஒரு பெரிய பாக்கியம். நம் அவரை துதித்து ஆராதிப்போம். நம் கண்களை கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு செயற்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். Thank you.
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்று நம்மோடு கூட இருந்து நமது வலது கரையை பிடித்து அவர் நமக்கு துணையாக நிற்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் அன்றைய சமூகத்தில் நம் கூடியிருக்கிற நீங்களும் நான் அவரை பாடி ஆராதிப்போமா? மாதேவன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பூர் நீரிடாது. அன்றைய சமூகத்தில் கூடியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. அன்றைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி மாற்று நாமத்தை மகிழ்படுத்தும் கற்றுடைய நாம் மகிழ்படுவதா
செய்து கொண்டிருக்கிறது.
ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நாங்கள் ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, ஒருவேளை நாங்கள் ஆலயத்துக்கு போகலையே, ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்றைக்கு தேவன் நீங்கள் நின்று எந்த இடங்களிலே நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே தேவன் ஆசீர்வாதிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செய்து கொண்டிருக்கிறார். அன்றாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு அவள் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஆராதித்தாங்க. அந்த நாட்களிலே ரோம அரசாங்கமும் கடுமையாயிருந்தது. அது நிமித்தம் அநேக அங்கே இருந்து செபித்தார், ஆண்டவரே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, எங்களுடைய தடைகளை மாற்றுங்க என்று சொல்லி செபித்ததுண்டு. ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு தேவன் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். இன்றைக்கு கூட தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் அங்கங்கே இருந்து கூடி ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளாக ஆனால் செல்ல முடியவில்லையே என்றதான ஏக்கம் உங்களுக்குள்ளதாக காணப்படுகிறது. நிச்சயமாகவே தேவன் இது எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நல்ல ஒரு பதிலை தர விரும்புகிறார். ஒருவேளை இந்த பயப்படுகிற சூழ்நிலை, இந்த கொரோனாவை நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு அவர்களுக்காக நம்ம ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம அவர்களை நினைக்கப் போகிறோம். ஆனால் இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டவரே. இன்னும் அன்றைய கொரோனா எங்கள் தேசத்திலே பரவிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் அப்பா, ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. விரோதமாயிருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் துதித்து பாடும் பொழுது நிச்சயமாக அந்த கோட்டைகள் முறியடிக்கப்படும், இந்த கோட்டைகள் தகர்க்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடி ஆராதிப்போமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி முடிந்து கொண்டாடுவோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகமாயிருங்கள். ஒருவேளை நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க எங்க இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிங்க. இந்த பாடலை பாடும்போது நிச்சயமாகவே தேவனுடைய வாழ்வை உங்கள் சரீரத்தில் இறங்க போகிறது. உங்கள் சரீரத்தில் தேவனுடைய வாழ்வை நீங்கள் உணர்வீர்கள். எல்லோரும் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் வந்து மகிமைப்படுத்துவோமா? தேங்க் யூ ஜீசஸ் லார்ட். Yeah.
Thank you.
பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாம் கரத்தில் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.